யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் வந்து பெயர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல், திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல். ஜாதகமே இருந்தாலும் இந்த 50 வகையான பலன்கள், உங்கள் பேரை வச்சே சொல்லக்கூடிய இந்த 50 வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக ராஜேஸ்வரி என்ற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையும் நட்பு வட்டாரத்திலையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜோதிடம் படித்துமே ஜாதகத்தை கொடுத்த உடனே எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்கணும்னு சொல்லி பலன் சொல்ல திணறக்கூடிய ஆடம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு என்னுடைய ஜோதிட புத்தகங்கள், ஜோதிட மாந்திரிக பரிகார புத்தகங்கள், 60 வகையான புத்தகங்கள் உங்களுக்கு வந்து தைரியமாகவும் துல்லியமாகவும் பதிலும் சொல்ல உதவும். மக்கள் மத்தியில் ஒரு தரமான ஜோதிடர் என்று பேரெடுக்கவும் உங்களுக்கு உதவும். அதனால் நீங்கள் என்னுடைய ஜோதிட புத்தகங்களை வாங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், அல்லது டெலிகிராம் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட்டு விளக்கங்களை அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு தேவையான புத்தகங்களை வாங்கிக்கலாம். அதேமாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் அதிர்ஷ்ட பேர் சூட்டர் போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு நீங்கள் தாராளமாக அணுகலாம். குறைந்த குருதட்சணைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம். ராஜேஸ்வரி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தான் அழகானவங்களாகவும் முகலட்சணம் உடையவங்களாகவும் இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, டாமினேட்டடாக இருப்பீங்க. அதாவது உங்கள் சொல் பேச்சு தான் கேட்கணும், உங்கள் இஷ்டப்படி எல்லோரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக டாமினேட்டடாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து லேஸ்லேயே கோபம் வந்துடும், எளிதில் கோபப்படுவீர்கள். நாலாவது பாயிண்ட்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு. அஞ்சாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, நான்வெஜ் பிரியராக இருப்பீங்க. இல்லை நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா காரஞ்சாரமாக சாப்பிட விரும்புவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, பூர்வீகத்தொட்டு மாறி இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் சண்டை சப்தங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, கணவரால் மனசு கஷ்டம் உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு, அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அவங்க லைஃப் மேலே அதிகமான அக்கறை வச்சுருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, யாருக்கையாவது பணம் கொடுத்து திரும்ப வாங்காத பிரச்சனை இருக்குங்க, கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை இருக்கும். அதனால் பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருத்தங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே வராதுங்க, பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்குங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு உங்களுக்கு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் பிடிக்காதுங்க எதுவுமே உங்களுக்கு, ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு பிடிக்கும். பதினாறாவது பாயிண்ட்டு, பணம் சம்பாதிப்பதில் போராட்டம் இருக்குங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்ப நபர்கள் வந்து உங்களை மிஷின் போல் ட்ரீட் பண்ணுவாங்கங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, 25 வயசில் ஒரு கண்டத்திலாம் தப்பிச்சிருப்பீங்க. பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, நீங்கள் இளம் வயதிலிருந்தே அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் லாஸோ அல்லது ஹெல்த் ப்ராப்ளத்தால் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருப்பார் அப்பா. 20வது பாயிண்ட்டு, அம்மா வந்து முன்கோபியாக இருப்பாங்க. 21வது பாயிண்ட்டு, ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு உங்களுக்கு. 22வது பாயிண்ட்டு, உங்கள் மேலே வந்து கண் திருஷ்டி போட்டி பொறாமல் அதிகமாகவே இருக்குங்க. கண் திருஷ்டி சுற்றி போடுங்க. கண் திருஷ்டி உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பரிகார வகைகள் இருக்குது. நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார தரேன். நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. உங்கள் மேலே கண் திருஷ்டி ரொம்பவே உண்டுங்க, கடுமையான கண் திருஷ்டி உங்கள் மேலே உண்டு, போட்டி பொறாமையும் உங்கள் மேலே உண்டு. 23வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 24வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்குங்க. 25வது பாயிண்ட்டு, தந்திரசாலியாக இருப்பீங்க, அந்த டாக்டிக்ஸ் குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 26வது பாயிண்ட்டு, அப்பா வந்து அழகானவராக இருப்பார். 27வது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அந்த பாசத்தையும் கடந்த பக்தி இருக்கும். அப்பா சொல் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டீங்க அந்த மாதிரி. 28வது பாயிண்ட்டு, ஆண் வாரிசு குறித்த கவலை இருக்குங்க உங்களுக்கு. ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசு கண்ட்ரோல் இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்கிற கவலையோ, ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆண் வாரிசு சார்ந்த கவலைகள் இருக்குங்க. 29வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வகித்த குடும்பம், நீங்களும் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்காற்றுவீங்க. 30வது பாயிண்ட்டு, கணவர் வந்து பிராண்டட் பிரியராக இருப்பார். 31வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து மேக்கப் பிரியராக இருப்பீங்க. 32வது பாயிண்ட்டு, உங்கள் பரம்பரையில் குலதெய்வம் போக ஒரு அம்மனை கும்பிட்டு விரும்பி கும்பிட்டு வந்திருக்கீங்க. அந்த அம்மனுடைய பரிபூர்ண அருள் இருக்குங்க, தொடர்ந்து அந்த அம்மனை கும்பிட்டு வாங்க. 33வது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிறுவலி பிரச்சனை இருக்குங்க. 34வது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் அப்பா வழியில் ஒரு பெண் குழந்தை வந்து திருமணம் ஆகாமல் இறந்து போகிறது தான் கன்னின்னு சொல்லுவோம். அந்த கன்னி தெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணுங்க. குலதெய்வத்துக்கு அடுத்த முக்கியமான தெய்வம் வந்து கன்னி தாங்க.
முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எதையுமே யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. 36வது பாயிண்ட்டு உங்கள் எப்போதுமே வந்து வீடு வண்டி வாகனம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாட்டம் அது மேலே ஒரு ஆசை இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 37வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து எதுலையுமே ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காருங்க, அவரால் எதுலையுமே ஒரு ஸ்டெடியான நிலையான முடிவு எடுக்க முடியாது. 38வது பாயிண்ட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 39வது பாயிண்ட்டு நீங்கள் ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துலையே சாமி கோவிலோ அல்லது சாமி பீடமோ கண்டிப்பாக இருக்குங்க. அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு அருள் இருக்குது, அதை வழிபடுங்க. 21வது பாயிண்ட்டு ஆன்மீக சாரி ஒரே நிமிஷம் கோவில் சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க. 39வது பாயிண்ட்டு அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. 40வது பாயிண்ட்டு தூக்கம் சரியாய் வராது உங்களுக்கு. 41வது பாயிண்ட்டு பால் சார்ந்த ஐட்டம்ஸ், மில்க் ஐட்டம்ஸு, மில்க் ஸ்வீட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பால்கோவாலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், மில்க் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. 42வது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க உங்களுக்கு. 43வது பாயிண்ட்டு அப்பா வழியில் அற்ப ஆயுள இறந்து போனவங்க இருக்காங்க, அவங்களை நினச்சி தயிர் சாத தானம் கொடுக்கறது நல்லதுங்க. 44வது பாயிண்ட்டு கணவருடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும், அவங்களோட கிளைகள் வந்து பெரியதாக இருக்கும். 45வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 46வது பாயிண்ட்டு உடம்புல ஹீட்டு காரணமாக அடிக்கடி கண் எரிச்சல் ஒற்றை தலைவலியால் அவதிப்படுவீங்க. 47வது பாயிண்ட்டு வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக கணவரை பிரிஞ்சு வாழ்வீங்க. 48வது பாயிண்ட்டு மூத்த பிள்ளைக்காகவே வாழ்வீங்க. மூத்த பிள்ளை மேலே அதிகமான பாசம் இருக்கும் உங்களுக்கு, அந்த மூத்த பிள்ளைக்காண்டியே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் ஏற்றுக்கிடுவீங்க. 49வது பாயிண்ட்டு ஜாப்பில் ஹையர் பொசிஷன் அடையக்கூடிய யோகம் உண்டுங்க, உயர்நிலையை அடையக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு 5 பேராக வேலை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தில் அருபால் நிற்கிது, அது யாருன்னு கேட்டிங்கன்னா பார்வதி அம்சம் உள்ள தெய்வம் தாங்க. அது துர்கை அம்மனாக இருக்கலாம், முப்படாதி அம்மனாக இருக்கலாம், முத்தாரம்மனாக இருக்கலாம், காயத்ரி அம்மனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தெய்வங்கள் மேலே தான் உங்களுக்கு பக்தியும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தெய்வம் தான் நீங்கள் போன ஜென்மத்திலையும் கும்பிட்டு வந்த தெய்வங்க. ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்டுருவாங்க. உங்கள் பிரச்சனைகள் சோகங்கள் எல்லாமே இந்த தாயை வந்து தீர்த்து வைப்பால் என்பதில் விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இத்துடன் ராஜேஸ்வரி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. நிறைய நண்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேர் வளர்ந்துச்சுனா உடனே பலன் போட்டுருவேன், ரெட்டை பேர்களும் ரேரான பேர் வளர்ந்துச்சுனா செகண்ட்ல பலன் போடுவேன். ஆனால் எப்போ போடுவேன் சொல்ல முடியாதுங்க. அன்பர்களும் பொறுமையும் காக்கவும். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.